தமிழுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 9 PureView அப்படின்ற ஒரு ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கேமராக்கள் கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். ரியர் சைடில் இருக்கிற இந்த 5 கேமராக்களும் என்னென்ன வேலைகளை செய்து, இது அந்தளவுக்கு முக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை எல்லாமே நம்ம முழுசாக இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் இந்த கேமராவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவராலாக இதனுடைய டிஸ்பிளே மற்றும் இதர ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 5.99 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். 6 இன்ச்சஸ் டிஸ்பிளே வந்து இதில் இருக்குது. அதுவும் வந்து QHD ஓலாட் LED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. பிக்சல் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2880 1440 பிக்சல் ரெசல்யூஷன் இதில் இருக்குது. அதனால் இது பியூராக வந்து நமக்கு கிளாரிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கும் பொழுது. இது இல்லாமல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசல்லெஸ் டிஸ்பிளே இதில் கொடுக்கல. பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக நமக்கு தெரியுது. மற்றபடி இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் எல்லாமே ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டியுமே மிக அதிகமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்து தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நோக்கியா 9 PureView-ல. அடுத்ததாக இதனுடைய சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆண்ட்ராய்டு 9.5 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 845ன்றது வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து நிறைய ஃபோனில் வந்திருக்கு. ஆனால் 2019 வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சிப்செட் கொடுத்து ப்ராசஸரை கொடுத்துருக்கலாம். இது ஏனோ தெரியல, கொஞ்சம் வந்து நார்மலான ஒரு ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் புது ப்ராசஸர் தான், அதே நேரத்தில் நிறைய ஃபோனில் வந்த ஒரு ப்ராசஸர்ன்றதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது மீது எல்லாமே ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ரேம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB இன்பில்ட் மெமரி இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, 6GB ரேம்ன்றது மிக மிக அதிகமான ஒன்று. 128 கொடுத்துருக்காங்க இன்பில்ட் மெமரி. இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 200 மேலே கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து. எப்படி இருக்குன்னு சொல்லி மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமராக்குள்ளே வரலாம். இந்த கேமரா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோட ஹைலைட்டே, இந்த ஃபோனோட ஹைலைட்டே கேமரா தான். ரியர் சைடில் 5 கேமரா கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த 5 கேமரா கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கேமராவுக்கும் எவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கேமராவும் சேர்த்து 60 மெகா பிக்சல் நமக்கு வருது. அதாவது ஒரு கேமராவுமே 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவனாக ஒரே மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதனுடைய இமேஜ் ஃபோக்கஸ் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இமேஜ் ஃபோக்கஸ்க்கு. இதில் குறிப்பாக வந்து 3 சென்சார் மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 சென்சார் RGB சென்சார் கொடுத்துருக்காங்க. அது என்ன மோனோக்ரோம் RGB அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோம்ன்றது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரக்கூடிய சென்சார், RGBன்றது கலரில் வரக்கூடிய சென்சார். இது 5 சென்சாருமே சேர்ந்து தான் ஒரு இமேஜை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு எடுக்கும். அந்த இமேஜை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து அதனுடைய அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு 4-5 செகண்டாகவும் நம்மளோட கேலரியில் வந்து அது சேவ் ஆகிறதுக்கு. காரணம் என்னென்னா, இந்த 5 கேமராக்களும் சேர்ந்து ஒரே ஃபோக்கஸில் கொண்டு வந்து நல்ல ஒரு டெப்த்தான ஒரு இமேஜை நமக்கு கொடுக்குது. அதனால தான் இதை 5 கேமராவை அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக இதில் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆப்னா, இமேஜ் எடிட்டிங் ஆப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் லைட் ரூம் ஆப் அப்படின்னு பேர். இந்த லைட் ரூம் ஆப் எதுக்காக நம்ம யூஸ் ஆகுதுன்னா, இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுவும் குறிப்பாக நம்ம இந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் இமேஜை நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் வேணால் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு டிசைனை பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 60 மெகா பிக்சல் கணக்கு வருது. ஒரு கேமராவுமே நமக்கு 12 மெகா பிக்சல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃப்ரண்ட் சைடில் 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ளாஷோட இதில் இருக்குது. ரியர் சைடு, ஃப்ரண்ட் சைடு, இது ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு லோ லைட்லேயுமே வந்து இது நல்லா பிரைட்டாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3320 mAh கொடுத்துருக்காங்க. இது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 6GB ரேம் கொடுத்துட்டு 3320ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் 4000 mAh கொடுத்துருந்தானா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் நான் யோசிக்கிறேன்.
இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால 3.5 mm ஆடியோ ஜாக் இதில் கொடுக்கல. மற்றபடி இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக அவங்க 3.5 mm நமக்கு கொடுக்காட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சென்சார் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,700 ரூபாய்க்கு அவங்க இப்போ இந்தியாவில் வெளியிட போகிறாங்க. 49,700 கிட்டத்தட்ட 50,000 மதிப்புள்ள ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் கொடுத்துருக்குதா நமக்கு தெரிய வருது. நோக்கியா அண்ட் 9 பியூர்வியூ, இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 கேமராக்கள் ரொம்பவே உபயோகமாக இருக்குமா இல்லையா, இல்லை 5 கேமரா இது தேவையான ஒன்றா அப்படின்ற விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.